வணக்கம் மாணவர்களே, ஏழாம் வகுப்பில் அளவைகளில் பயிற்சி 2.1 மூன்றாவது கணக்கு. சுரேஷ் என்பவர் மாநில அளவிலான சதுரங்க போட்டியில் இணைகர வடிவிலான கோப்பை ஒன்றை வென்றார். அக்கோப்பையின் பரப்பளவு 735 சதுர சென்டிமீட்டர் மற்றும் அடிப்பக்கம் 21 சென்டிமீட்டர் எனில் உயரம் காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க, சரிங்களா? சுரேஷ் வந்து மாநில அளவில் இந்த சதுரங்க போட்டியில் வந்து ஜெயிச்சிடுறாரு. அவருக்கு வந்து இணைகர வடிவத்தில் ஒரு கோப்பை பரிசளிக்கப்படுகிறது, சரிங்களா? அந்த கோப்பையினுடைய வடிவம் என்ன? இணைகரம். சரி, இப்போ இணைகரத்தினுடைய அளவுகள் சில அளவுகள் கொடுத்துருக்காங்க. அதாவது இணைகரத்தினுடைய பரப்பளவு கொடுத்துருக்குறாங்க, மேலும் இணைகரத்தின் அடிப்பக்கம் கொடுத்துருக்குறாங்க. என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா, இணைகரத்தின் உயரத்தை கேள்வியாக கேட்டிருக்காங்க, சரிங்களா? இப்போ நம்ம இணைகரத்தின் உயரத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபஸ்ட்டு அந்த கொடுக்கப்பட்ட அந்த வடிவத்தினுடைய பரப்பளவு ஃபார்முலா நமக்கு தெரிஞ்சால் போதும், நம்ம கண்டுபிடிச்சிடலாம், சரிங்களா? இப்போ பாருங்கள், நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, கொடுக்கப்பட்ட அளவு எடுத்து எழுதுவோமா? கோப்பையின் பரப்பளவு ஈக்குவல் டு, கோப்பையின் பரப்பளவு என்ன கொடுத்துருக்காங்க? 735 சதுர சென்டிமீட்டர். இதுதான் கோப்பையின் பரப்பளவு கொடுத்துருக்காங்க, சரியா? மேலும் என்ன கொடுத்துருக்காங்க? கோப்பையினுடைய அடிப்பக்கம் கொடுத்துருக்காங்க. கோப்பையின் அடிப்பக்கம், அடிப்பக்கத்தை பின்னு எடுத்துக்கலாமா? அடிப்பக்கம் பி எவ்வளவு? 21 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க, சரிங்களா? அதன் பிறகு என்ன கொடுத்துருக்காங்க, சாரி, என்ன கேட்டிருக்காங்க? உயரத்தை கேள்வியாக கேட்டிருக்காங்க. இப்போது உயரம் நமக்கு தெரியாது, ஹைச் ஈக்குவல் டு குவஸ்டின் மார்க் வச்சுக்கோங்க. இதை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம், சரிங்களா? சரி, இந்த மூன்று அளவுகளை பயன்படுத்தி நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம்? உயரத்தினுடைய மதிப்பை கண்டுபிடிக்க போகிறோம். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? இணைகரத்தின் பரப்பளவு ஃபார்முலாவை நம்ம எழுதணும், சரிங்களா? இணைகரத்தின் பரப்பளவு ஃபார்முலா சொல்லுங்கள். அடிப்பக்கமின்ட்டு உயரம், அடிப்பக்கம்ங்கிறது பின்னு குறிப்பிடுவோம், உயரத்தை ஹைச்சில் குறிப்பிடுவோம், அப்படி தானே? அப்போ பின்ட்டு ஹைச். இப்போ மேலே பாருங்கள், கோப்பையின் பரப்பளவு 735 சதுர சென்டிமீட்டர், அடிப்பக்கம் 21 சென்டிமீட்டர். இந்த இரண்டு அளவுகளையும் இங்கே அப்படியே எடுத்து எழுதணும், சரிங்களா? பரப்பளவு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 735 தானே? அதை இணைகரத்தின் பரப்பளவுக்கு இடதுபுறத்தில், அதாவது இடதுபுறத்தில் என்னன்னு 735 போட்டுக்கோங்க. ஈக்குவல்ட்டுக்கு இடதுபுறத்தில், அதாவது இணைகரத்தின் பரப்பளவுக்கு, இணைகரத்தின் பரப்பளவோட மதிப்பு அவங்களே கொடுத்துட்டாங்க, ஆன்சரை கொடுத்துட்டாங்க இல்லையா? அப்போ இணைகரத்தின் பரப்பளவுக்கு பதிலாக 735 போட்டுக்கோங்க. ஈக்குவல் டு வலதுபுறத்தில் இரண்டு அளவுகள் இருக்குல்லையே, அடிப்பக்கம் இன்ட்டு உயரம்னு, அடிப்பக்கத்தோட மதிப்பு 21 போட்டுக்கோங்க. பெருக்கல் உயரம் நமக்கு தெரியாது, அதை ஹைச்சினே வச்சுக்கலாமா? ரைட். இப்போது நம்ம பெருக்கல் வலதுபுறத்தில் பாருங்கள், 21 பெருக்கல் ஹைச்சின்னு இருக்குது. பெருக்கல் இடதுபுறம் வரும்பொழுது வகுத்தலாக மாறிவிடும், அப்படி தானே? அப்போது என்ன பண்ணணும்? 735 இந்த ஹைச்சை வலதுபுறத்தில் அப்படியே வச்சுக்கோங்க, ஹைச்சை வலதுபுறத்தில் அப்படியே வச்சுக்கோங்க. இந்த பெருக்கல் 21 இடதுபுறம் வரும்பொழுது வகுத்தல் 21 கிடைக்கும், சரிங்களா? மாறிடும். இப்போ வெட்டு கொடுத்துடலாமா? இப்போ வந்து மூணாம் வாய்ப்பாடை வச்சு வெட்டு கொடுக்கலாம். 3 வேல் 21, இங்கே வந்து 7 2 3 6 வரும், 2, அப்புறம் மிச்சம் 1 போட்டால் 13, 4 3 12 வரும், அப்போ 24, மிச்சம் 1 5 3 15 வரும், அப்போ 245, சரிங்களா? மூணாம் வாய்ப்பாடை வச்சு வெட்டு கொடுக்கணும். 3 வேல் 21 21 7 3 இருக்குது, சரிங்களா? அப்போ 3 வேல் 21, அப்போ 7 போட்டுக்கோங்க. மூணாம் வாய்ப்பாடால் வெட்டு கொடுக்குறேன், சரிங்களா? 7 3 21. அதே சமயத்தில் மேலே மூணாம் வாய்ப்பில் வெட்டு கொடுக்கும்போது 7 வந்து 2 3 6 இருக்கும், மிச்சம் 1 13, 4 3 12 வரும், மிச்சம் 1 15, 5 3 15, சரிங்களா? மூணால் வெட்டு கொடுத்தாச்சு. மறுபடி 7 வெட்டு கொடுக்கலாமா? 1 7 7. இங்கே பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து 3 வேல் 21 இருக்கும், மிச்சம் 3 35, 5 7 35, 35 ஆன்சராக கிடைக்கும், சரிங்களா? 7 வெட்டு கொடுக்கும்போது 24 3 7 வரும், 3 வேல் 21, மீதி 3 இருக்குமா, அந்த 35 ஆகிடும், அப்போ 5 7 35. அப்போ ஆன்சர் ஹைச் ஈக்குவல் டு, கோப்பையின் உயரம், உயரம் தானே கேள்வியாக கேட்டிருக்காங்க, கோப்பையின் உயரம் ஹைச் ஈக்குவல் டு 35 சென்டிமீட்டர், சரிங்களா? சுரேஷ் வாங்கிய அந்த இணைகர வடிவிலான கோப்பையினுடைய உயரம் 35 சென்டிமீட்டர், சரிங்களா? ரைட், இதை அப்படி எழுதிக்கோங்க. அடுத்த கணக்கு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.